Botticelli casuals. The real casuals. Botticelli and Raphael. Shirts and trousers. வணக்கம். வணக்கம் சார். இன்னைக்கு வந்து உங்களுக்கு நிறைய கண்டென்ட் கிடைச்சிருக்கும் பட் வந்து ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. இன்று காலை வந்து முதல்ல வந்தோடனே வந்து ஒரு பரபரப்பான செய்தி அப்படின்னா கவர்னர் வந்து செய்தியாளர்களை சந்திக்க போகிறார் அப்படின்னு ஒரு பரபரப்பான தகவல் வந்து வந்தது. இவ்வளோ நாள் அவர் சொன்ன கருத்து, வந்த பதிலுக்கு வந்த கருத்து, கேட்க பொதுவாக பத்திரிகையாளர்கள் கேட்கணும்னு நினச்ச கேள்விகள் எல்லாத்துக்குமே இன்றைக்கி வந்து ஒரு விடை கிடச்சிரும். ஒட்டு மொத்தமாக நீங்கள் கவர்னரா அப்படின்ற மாதிரி என்ன வேலை என்ன, இது ஏன் சொன்னீங்க, இது சொல்லலாம்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே அப்படி இப்படி எல்லா கேள்விகளையும் முன் வச்சு நிறையா பதில் வந்திருக்கோம். ஆனால் நான் வேறொரு நாளில் சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வழக்கமாக ப்ரெஸ் மீட்னாலே கொஞ்சம் இதாகிற ஒரு அதனால் மீண்டும் ஒரு நாள் சந்திக்கிறேன் அப்படின்னா மனித இனத்தை முன்னிட்டு அந்த ஔவையாருக்கு மரியாதை செலுத்திட்டு அந்த இதில் பேசியிருக்காரு ஆளுநர். டைகர் முத்துவல் பாண்டியன் எப்படி ட்ரெண்ட் ஆனாரு அமேசான் பிரைம் நார்த் இந்தியா மட்டும் குறை சொல்றோம். அப்ப இங்க ரூட் நோட்ஸ்ல காட வந்து ஆக்சுவலி அப்படி எல்லாம் சொல்ல முடியாது. பிஜேபி அப்படினா டிஎம்கே மாதிரி தான் அரசு. ரஜினி விஜய் படம் நட இந்த எதிர்பார்ப்பு இருக்க தான் வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. ஏதா இருந்தாலும் நியாயமா பேசணும் இல்லையா? படிப்பு அது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத தாண்டி மகளிர் வந்து படிச்சு முன்னேறணும், அதுக்கு ஏதாவது ஒரு அறிவிப்போ இல்ல பெண்களுக்கு வேலை வாய்ப்பு சம்பந்தமான ஏதாவது அறிவிப்போ மகளிர் தளத்துல வந்து நம்மளுடைய நாட்டின் பிரதமர் அறிவிச்சிருப்பாரு அப்படின்னு பார்த்தா சிலிண்டர் விலை 100 ரூபா குறையிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு அதை பார்த்தோன்னே ஒரு கவிதை ஞாபகம் வந்துச்சு. என்னோட பாட்டி விறகறுப்பு எடுத்தாங்க, என்னோட அம்மா மண்ணெண்ணெயில எரிச்சாங்க, நான் வந்து கேஸ்ல எரிக்கிறேன், என்னோட மகன் வந்து கரண்ட் அடுப்புல எரிப்பாத, அதுதானே தவிர சமையலறை ஒண்ணுதான் அப்படிங்கிற ஒரு கவிதை. இந்த அறிவிப்பை பார்த்தது எனக்கு அதுதான் ஞாபகம் வந்தது. ஏன்னா பெண்களுடைய முன்னேற்றத்துக்காக அதை பண்றோம் இதை பண்றோம் நாரி சக்தி அப்படி இப்படின்னு சொல்றாங்க, ஆனா நாங்க வந்து மகளிர் தினத்துக்கு ஒரு அறிவிப்பு கொடுக்குறோம் அப்படின்னா கேஸ்ல தான் விலைய குறைப்போம், நீங்க போய் உட்காந்து நல்லா சமையல் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிவிப்பா தான் இது இருக்கு அப்படிங்கிறது தான் கொஞ்சம் அது வந்து மகளிர் மீது இருக்கின்ற நீங்கள் சொன்ன மாதிரி அது கண்டிப்பாக மகளிர் மீதான அக்கறை அப்படி நம்ம பார்க்கவே முடியாதுன்னு வச்சுங்களேன். அதையும் தாண்டி என்னென்னா ஓட்டு தேர்தல் நேரத்தில் இந்த மாதிரிலாம் போனால் கொஞ்சம் ஏற்கனவே அப்படி தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் எலெக்ஷனும் ஏதோ நடக்கும்போது ஏதோ ஒரு அறிவிப்பு வந்தது. அப்படி அப்பப்போ வந்து இந்த மாதிரி ஏதாவது அந்த அறிவிப்புகள் வந்து விழும். ஆமாம், தேர்தலுக்காக தமிழ்நாட்டில் வந்து தொடர்ச்சியாக இழுபறியாகவே போயிட்டு இருந்த விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. திமுக கூட்டணியில் வந்து மதிமுக விசிகாக்கு வந்து கூட்டணி வந்து சுமூகமாக தொகுதி பங்கீடு அப்படின்றது நடந்து முடிஞ்சிருச்சு. விசிகாக்கு வந்து 2 இடங்கள் விழுப்புரம் சிதம்பரம், மதிமுகக்கு வந்து என்ன தொகுதி அப்படின்றது வந்து இன்னும் முடிவாகலை. ஆனால் கையெழுத்தாயிருக்கு. ஆமாம், கையெழுத்து ஆயிடுச்சு. ராஜ்யசபா பற்றி 5 மாதத்துக்கு அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு வைகோ வந்து சொல்லியிருக்காரு. அடுத்ததான் வந்து காங்கிரஸ் கூட நாளை மறுநாள் வந்து அது முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரியும் தகவல்கள் வந்திருக்கு. அது தவிர இன்னைக்கு ஒரு ட்விஸ்ட்டும் நடந்திருக்கு. ஏன்னா சமீபத்தில் தேமுதிக அதிமுக பேச்சுவார்த்தையை வந்து நடத்திட்டு இருந்தாங்க. அதில் வந்து 2 கட்ட பேச்சுவார்த்தையிலுமே வந்து ஏறக்குறைய வந்து தேமுதிக அதிமுக கூட்டணி உறுதி அப்படின்ற மாதிரி தான் வெளியில் வந்து ப்ரெஸ் மீட்ல தலைவர்கள் பேசின விஷயங்கள்லாம் பார்த்தோம். ஆனால் இன்னைக்கு வந்து பிரேமலதா வந்து 2 கட்டமாக பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கோம் நட்பின் அடிப்படையில், அவ்வளோதான், எதுவும் இன்னும் ஃபைனல் நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை அப்படின்னு. அன்னொன்று ராஜ்யசபா நாங்கள் கேட்போம், ராஜ்யசபா நாங்கள் கேட்குறோம், அது வந்து எங்களோட உரிமை. தமிழ்நாட்டில் வந்து எல்லா கட்சியுமே ராஜ்யசபா எம்பியாக இருக்காங்க, ராஜ்யசபா வந்து கண்டிப்பாக கேட்போம், அது எங்களோட உரிமை அப்படின்னு சொல்லி ஒரு புது தடாலடியான ஆமாம் ஒரு விஷயங்களையும் வந்து இன்னைக்கு பிரேமலதா வந்து பேசியிருக்காங்க. அடுத்ததாக எதிர்கட்சி பக்கம் போயிடும். இன்று வந்து மகளிர் தினத்தை முன்னிட்டு வந்து அந்த மகளிர் தின கொண்டாட்டம் அப்படின்றது அதிமுக தலைமை அலுவலகத்தில் வந்து இன்று வந்து நடைபெற்றது. கேக் வெட்டி வந்து அதை கொண்டாடியிருக்காங்க. அதே போல் கவர்மெண்ட் அரசை எதிர்த்து அப்படின்னா போதைப்பொருள் புழக்கம் வந்து தமிழ்நாட்டில் வந்து அதிகமாயிடுச்சு, மக்கள் வந்து ரொம்பவே அச்சத்தில் இருக்காங்க அப்படின்ற விஷயங்களையும் வந்து சொல்லியிருக்காரு. அரசு வந்து நடவடிக்கை எடுக்காத வந்து வேதனையா இருக்கு அப்படின்றத சொல்றாரு. ஆமா, பள்ளி கல்லூரிகளுக்கு அருகே வந்து போதைப் பொருட்கள் இருக்கிறது வந்து ரொம்ப வாடிக்கை ஆயிட்டு இருக்கு, அதை வந்து கண்டுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. போலீஸ் அதிகாரியோட தொடர்பு வச்சுட்டு ஜாவர் சாதிக்கு வந்து இதெல்லாம் கடத்தியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. போதைப் பொருளை விற்போர் கைது செய்யப்படவில்லை, காவல்துறையின் கைகள் கட்டப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இது போன்ற ஒரு முக்கியமான பிரச்சனையில முதல்வர் பதில் சொல்லாம ஆர்எஸ் பாரதி வந்து பதில் சொல்ல சொல்லியிருக்காரு அப்படின்ற விஷயங்களையும் வந்து எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு. அடுத்து அவர் ஒருவருக்கு வாழ்த்து வந்து சொல்லியிருக்காரு போல. ஆமா சார், இந்த வாழ்த்து யாருக்கு அப்படின்னா நடிகர் அஜித் அவருக்கு, அவர் வந்து அஜித் குமார் ஏகே அவருக்கு.
என்னன்னா அவர் வந்து உடல்நிலை சரியில்லாம மருத்துவமனையில இருக்கிறதா தகவல்கள் வெளியாயிட்டு இருந்தது. அதுக்காக வந்து பூரண குணம் பெற்று திரும்பி வர வாழ்த்துகிறேன் அப்படின்னு சொல்லி அவருடைய அந்த ஒரு சீக்கிரம் நல்லாகணும் அப்படின்ற அந்த வாழ்த்தையும் சொல்லியிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி வந்து இந்த மாதிரி சொல்றாரு, காவல்துறையோட சேர்ந்து கொண்டு அவர் கடத்தியுள்ளாருன்னு. ஆனா பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து என்ன சொல்றாருன்னா, காவல்துறை டிஜிபி வந்து இவங்க வந்து பலிகடாக்க பாக்குறாங்க இந்த விஷயத்துல அப்படின்னு சொல்லியிருக்காரு ஜாஃபர் சாதிக் விஷயத்துல. அதுபோக கூடுதலா ஒரு விஷயம் என்ன சொல்லியிருக்காருன்னா, கோவை நீலகிரி பொள்ளாச்சி தொகுதியில வந்து பாஜக கண்டிப்பா வெற்றி பெற்றே காட்டுவோம். ஆமா, நீங்க என்ன எழுதி எழுதி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு, நீங்க வேணா எழுதி வச்சிருங்க. ஓகே சார், பாஜக எவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கறத நீங்க அப்ப பாப்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, அடுத்து வந்து ஒரு நல்ல செய்தி, ஸ்வீட்டான ஒரு செய்தி வந்திருக்கு. என்னன்னா, அண்ணா நூற்றாண்டு நூலகத்துல வந்து ஏற்கனவே வந்து புத்தகங்கள் நம்ம அங்க போய் தான் குறிப்பெடுத்துக்க முடியும் இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்து, இப்போ வந்து வீட்டுக்கு வந்து எடுத்துட்டு போகலாம் மார்ச் 12 இருந்து அப்படின்னு. அடுத்து வந்து வீட்டுக்கு கொண்டு போய் கொடுக்குற மாதிரி அந்த நடைமுறையும் வந்து விரைவில் 3 மாசமா ஏதோ பார்த்தேன் அப்படி வரவிருப்பதாகவும் தகவல் வந்திருக்கு. அதுல ஒட்டுமொத்தமா 5 லட்சம் புத்தகங்கள்ல 1 லட்சம் புத்தகம் இந்த மாதிரி எடுத்துட்டு போய் படிக்கலாம் அப்படின்ற விஷயங்கள் வந்திருக்கு. நீங்களும் எடுத்துட்டு போய் நிறைய படிங்க. கண்டிப்பா சார். அடுத்து வந்து Article 370 அந்த ரத்து செய்யப்பட்டது குறித்தும் வந்து ஒரு உச்ச நீதிமன்றம் வந்து ஒரு தீர்ப்பு வந்து கொடுத்திருக்காங்க போல. ஆமா சார், Article 370 விமர்சிச்சும் August 14 அன்னைக்கு வந்து பாகிஸ்தான் சுதந்திர தினம் அதுக்கு வந்து வாழ்த்து தெரிவிச்ச ஒரு பேராசிரியர், ஒருத்தர் மகாராஷ்டிராவை சேர்ந்த பேராசிரியர் மீது வழக்கு தொடர்ந்திருந்தாங்க இது தவறு அப்படின்னு சொல்லி, அதை நீக்கணும் அப்படின்னு அவர் உச்ச நீதிமன்றத்தை அணுகியிருக்காரு. உச்ச நீதிமன்றம் வந்து Article 370 விமர்சிச்சதுல எந்த தப்புமே கிடையாது, Article 19(1)(a) படி ஒவ்வொரு குடிமகனுக்குமே அந்த சுதந்திரம் இருக்கு, அதனால அவர் விமர்சிச்சதுல எந்த தப்பும் கிடையாது. குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவர் அப்படிங்கறக்காக நீங்க அதுல உள்நோக்கம் கற்பிக்க கூடாது அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அரசு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு தீர்ப்பின் மீதும் வைக்கக்கூடிய எதிர்வினைக்கு வந்து நீங்க தப்பு அப்படின்னு சொன்னீங்கன்னா இது வந்து ஒரு நல்ல ஜனநாயகமா இருக்க முடியாது அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. ஆமா, அதே போல வந்து பாகிஸ்தானுக்கு வாழ்த்து சொன்னதுக்குமே வந்து மற்ற நாடுகளுக்கு வந்து நம்ம சுதந்திர தினத்துக்குலாம் வாழ்த்து சொன்னா அது வந்து ஒரு நல்ல அடிப்படையில சொல்றதுதான், நல்ல விஷயம்தான். அதெல்லாம் வந்து விமர்சனம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற கருத்துக்களையும் வந்து முன் வச்சிருக்காங்க. அடுத்து வந்து பாண்டிச்சேரியில வந்து இன்று அந்த சிறுமியோட படுகொலையை கண்டித்து இந்தியா கூட்டணி மற்றும் அதிமுக வந்து ஃபுல் ஸ்ட்ரைக் அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இன்று வந்து அங்கே கடையெடுப்பு, திரையரங்குகளெல்லாம் வந்து 2 காட்சிகள் ரத்து அப்படின்ற விஷயங்களும் நடந்திருக்கு. அதே போல இறுதியா ஒரு செய்தி என்னன்னா, பெங்களூர்ல வந்து கார் வாஷ் பண்றது உள்ளிட்ட விஷயங்களுக்குலாம் இனிமேல் வந்து தோட்டத்துக்குலாம் வந்து குடிநீரை வந்து பயன்படுத்தக்கூடாது, கடுமையான அபராதம் வந்து விதிக்கப்படும், 5000 ரூபாய் அந்த மாதிரி அபராதம் வந்து விதிக்கப்படும் அப்படின்ற விஷயங்களையும் வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு ஸ்வீட்டான கண்ணுக்கு குளிர்ச்சியான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தோனி அவர்கள் வந்து பயிற்சிக்காக சென்னை வந்திருக்காரு. அவர் வந்ததுக்கு சிஎஸ்கே தரப்புல இருந்து ஒரு வீடியோ கூட போட்டிருந்தாங்க, அதுவே பயங்கர இந்த லியோ சம்பந்தப்படுத்தி பயங்கர வைரலா போயிட்டு இருந்தது. அதுல அவருடைய ஹேர் ஸ்டைல் வந்து 20 வருஷத்துக்கு அப்புறம் திரும்பியும் அந்த பழைய விண்டேஜ் தோனிய பாக்குற மாதிரி அப்படியே அந்த ஹேர் ஸ்டைல்ல வேற வந்திருக்காரு. ரசிகர்கள் மனசு கொஞ்சம் இருக்கு, அதே மாதிரி ஆட்டமும் அப்படிதான் சார் இருக்கும், அப்படித்தான் இருக்கும், இருக்குன்னு தான் சொல்லி இருக்கும், இருக்கும்னு இல்ல இல்லனால நீங்க இருக்குன்னு தான் இருக்குதா சார் இருக்கு, அவ்வளவுதான். பாப்போம், பொறுத்து இருந்து தான் பொறுத்து இருந்து பாருங்க எப்படி எப்படி வரோம்னு மட்டும் பாருங்க, அது ரெடி அப்படி இறங்கி வருவோம். இதோடு நிறுத்திக் கொள்வோம், நன்றி, வணக்கம். Bodicelli Casuals, the real casuals. Bodicelli and Raphael, shirts and trousers.